கைஸ் வெல்கம் பேக் டு அவர் கேமிங் சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஹூகாங் வந்து ஸ்கில்லு போட்டதுக்கப்புறம் எப்படி வேகமாக வந்து மூவ்மெண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதை வந்து ஸ்கில்லு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் மவுஸ் யூஸ் பண்ணி தான் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ மவுஸ் யூஸ் பண்ணாமலே வந்து எப்படி மூவ்மெண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட இருக்க பிள்ளைங்க ஆள் வந்து போட்டு வச்சுக்கிட்டே வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ஒரு லைக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தாறு மாறாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்காவாசி பேர் வந்து நிறைய பேர் வந்து ஹூக்காங் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃப்ரீயாகவே கேரக்டர் வந்து தந்தாங்க. ஸோ இதில் வந்து ஸ்கில்லு போட்டு வேமா வந்து யார் யாரெல்லாம் வந்து மூவ்மெண்ட் ஸ்பீட் வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பாருங்க, நான் வந்து மவுஸ் சைடில் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவ்மெண்ட் வந்து தாறு மாற எப்படி அப்படியே வந்து நம்ம வந்து எப்படி ரன் பண்ண நமக்குனா ஓடும் போது எப்படி இருக்கோ அதே மூமெண்ட் சேம் மூமெண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹூகாங் ஸ்கில்லோடு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பீட்டுக்கு வீடியோஸ்லாம் நிறையவே வந்து பார்ப்பேன். சரி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹூகாங் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாரு. சரியா, ஸோ அதில் வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாறு மாற வந்து மூமெண்ட் ஸ்பீட் இதே மாதிரி வந்து கொடுப்பாரு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யோசிச்சேன், என்னடா நம்ம மட்டும் வந்து மவுஸ் யூஸ் பண்ணி நகரம், அதான் வந்து அவர் வந்து பிசியில் தான் வந்து விளாண்டுக்கிட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து அவர் மவுஸில் மூவ் பண்ணுறாரா எதில் மூவ் பண்ணுறா வந்து தெரியாது. சரியா, இது வரைக்கும் யார் வந்து மொபைலில் விளாண்டு கேம்ல வந்து போட்டதில் ஹூகாங்கில் நான் பார்த்ததில்ல எவ்வளோ ஸ்பீடாக வந்து போய். ஸோ நான் நினச்சேன் சரி, அப்போ பிசியில் வேறு மாதிரி இருக்கும், மொபைலில் வேறு மாதிரி இருக்கும் அப்படி ஒரு தப்பான நேரத்தில் வந்து நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து முக்காவாசி வந்து ஹூகாங் கேரக்டர் ஆனவரும் யூஸ் பண்ணுவேன். எப்போ குரோனாவுக்கு பவர் குறைச்சாங்களோ அப்போயே வந்து ஹூகாங் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்க, நான் வந்து மவுஸ் யூஸ் பண்ணி தான் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ ஸ்லோவாக இருக்கும் பாருங்க, ஒரு உண்மையிலே வந்து என்னது ஒரு ஏதோ ஸ்கில்லே இல்லாமல் விளையாடுற மாதிரி தான் இருக்குது. சரியா, இது வந்து அப்பப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹூகாங் வந்து நிறைய நிறைய பக் ஆகிட்டே இருக்கும். எனிமி கரெக்டாக உள்ள வருவேன், நம்ம வந்து சரி போட்டு அடிச்சிடலாம் நினைப்போம். ஒரு சில பேருக்கு தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனிமி இல்லாதப்பெல்லாம் ஹூகாங் வந்து போட்டுருவீங்களே கரெக்டாக இருக்கும். எனிமி வந்து வந்ததுக்கப்புறம் ஹூகாங் போட்டு விளாண்டோம் அப்படியே செவ்வாய் பக்கம் அதாவது ஹூகாங் டப்புற அதை சரியாக மாறிட்டு டக்குன்னு வந்து நம்மளே வந்து மனுஷனை வந்து அதாவது பிளேயர் இதாக வந்து மாறிடுவோம். ஸோ அதனால் வந்து சிம்பிளாக வந்து நம்ம வந்து முடிச்சு விட்டு போயிடுவோம். அது எனிமி இருக்கும்போது தான் அதாவது வந்து அப்படிலாம் ஆகும், நமக்கு வந்து இல்லாதப்பெல்லாம் வந்து ஒன்றுமே ஆகாது. இதெல்லாம் வந்து கருணா சரியா சரி ஓகேவா சரி ரைட் விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கர்சர் வந்து யூஸ் பண்ணாமல் அதாவது மவுஸ் யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுக்குறது வீடியோ வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், இது வந்து சைடில் வந்து நல்லா இப்போ தெரியும் எவ்வளோ மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுக்குதுன்னு பாருங்கள். இங்கேருந்து நான் ஸ்கில் முடியக்குள்ளே எவ்வளோ தூரம் போகிறேன்னு பாருங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா வந்து இதுமாதிரி வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோஸில் சர்ச் பண்ணி பார்த்தேன் எப்படி மூவ் ஆகுது. நிறைய பேர் அதாவது முக்காசு பேர் வந்து ஹிந்தியில் தான் வந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து எனக்கு உண்மையாக சத்தியமாக புரியவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் ஏதோ தரம் சொல்லி புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணி பார்த்து கரெக்டாக வந்து வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சொல்லிடுறேன், இது வந்து சிம்பிள் தான், உண்மையிலே வந்து தாறு மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ரன் பட்டனை வந்து கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க, அப்போ தான் வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதை பாருங்கள், ஒரே நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹூகாங் ஸ்கில்லையும் ரன் பட்டனையும் அமுக்கணும் ஓகேவா. அதாவது உங்கள் ரைட் ஹேண்டை வச்சு டக்குன்னு ஹூகாங் ஸ்கில்லை ஃபஸ்ட்டு ஹூகாங் ஸ்கில் தான் அமுக்கணும், அதுக்கப்புறம் தான் ரைட் பட்டன் அமுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ரன் பட்டன் அமுக்கிட்டு ஹூகாங் ஸ்கில் அமுக்குனேன், அதை வந்து ப்ரெஸ் பண்ணேன், அதனால் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நீங்கள் வந்து ஹூகாங் ஸ்கில்லை மொதல் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன் பட்டனை ஒரு செகண்டில் வந்து நீங்கள் வந்து அழுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் ஸ்பீட் வந்து கரைச்சிடும். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து அதாவது வந்து எனிமி வந்ததுக்கப்புறம் ஹூகாங் ஸ்கில்லை போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து மவுஸ் வச்சு தான் வந்து நான் மூவ்மெண்ட் வந்து கொடுப்பீங்க. ஸோ நான் வந்து அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தேன். ஸோ இனிமேல் வந்து இதை வந்து ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும், வாருங்க செம்ம ஸ்பீடாக இருக்கும். ஸோ இதே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாக் ஆகிட்டாங்க, ஸ்குவாட் எல்லாம் செத்து போயிட்டாங்க, நம்ம மட்டும் தான் இருக்கோம்னா இந்த ஸ்கில்லை போய் தப்பிக்கிறோம்னா கண்டிப்பாக வந்து தப்பிச்சு போயிட்டே இருக்கலாம். ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிக்க நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து லைக் பண்ணாலும் லைக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் கைஸ், டாடா பாய் பாய் அண்ட் லவ் யூ கைஸ், நல்லா ஒரு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம், பை பாய்.